வணக்கம். இப்போ நம்ம 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எப்படி வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற ரெகுலரான ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங்பெல் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். அப்புறம் நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க லிங்க் செலக்ட் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களால் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம 1 மினிட் கேண்டில்ஸ்டிக் வச்சு எப்படி வந்து இதை வந்து ட்ரேட் பண்ணலாம், வெறும் மார்க்கெட் ஆரம்பித்த ஒரே நிமிஷத்தில் நம்மளால் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியில் நம்மளால் வந்து வெறும் ஒரு நிமிஷத்தை வச்சே நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து எஸ்பிஐ ஸ்டாக் வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ரொம்ப வால்டைலான ஸ்டாக் வந்து நீங்கள் அதில் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா அதில் ரொம்ப வால்டைலான ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா மேலே கீழே வந்து டக்குன்னு போயிட்டு வந்துடும். 1 மினிட் வந்து இதில் ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு வால்டைலிட்டி வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி, கொஞ்சம் ரொம்ப லோவும் இல்லாமல் ஹையும் இல்லாத மாதிரி இருக்கணும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு 1 to 2 இருக்க 1%லேருந்து ஒரு 2%க்குள்ளே இருக்க வால்டாலிட்டி ஸ்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணல நம்மளால் வந்து ட்ரேட் பண்ணி இதில் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அது எப்படி அந்த வால்டாலிட்டி ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுன்னு கடைசியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் நீங்கள் வந்து கேண்டில்ஸ்டிக் வந்து டைமிங் வந்து 1 மினிட் வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ நான் எதுக்கு இந்த 1 மினிட் வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு புரியணுன்றக்காண்டி தான் இதை வச்சு சொல்லித்தர போகிறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் வந்து எஸ்பிஐ வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, டே வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 21. இந்த தேதியில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் 9:15. கீழே டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 9:30. இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில். இங்கே தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவும் ஹையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் கேண்டிலோட லோ பார்த்தீங்க அப்படின்னா 293.20. அதே இப்போ அந்த ஃபஸ்ட் கேண்டிலோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா 294.65. ஓகேங்களா. இப்போ நம்ம ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த நம்ம இந்த 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹை இருக்குல்ல, இந்த ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து பை பண்ணணும். அதாவது நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ஹை வந்து பிரேக் ஆகணும், பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணணும். அதே இப்போ இந்த 1 மினிட் கேண்டிலுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு லோ வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து செல் பண்ணணும். இதுதான் வந்து ஐடியா. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதை மார்க்கெட் ஆரம்பித்தா ஒரே நிமிஷத்தில் நீங்கள் அதை என்ட்ரும் ஆயிடலாம். அதே மாதிரி நீங்கள் என்ட்ரானதுலேருந்து ஸ்டாப்லாஸ் எங்கே வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த கேண்டிலோடைய ஆப்போசிட் இதே வந்து நீங்கள் வந்து ஸ்டாப்லாஸாக வந்து வச்சுக்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி தான், இதில் ஹை செகண்ட் கேண்டிலில் பிரேக் ஆகிடுச்சு. இதில் பிரேக் ஆன உடனே நீங்கள் வந்து பை பண்ணிடலாம். உடனே வந்து பை என்ட்ரி வந்து எடுத்துருங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு நிமிஷத்துலேயே என்ட்ரி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி ப்ராஃபிட் வந்து வந்திருக்கும். அதே மாதிரி இதில் 1 மினிட்டு தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் நீங்கள் போயிட்டு ரொம்ப அதிக பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காதிங்க. இதில் வந்து ஒரு 1.5-2 கிடைக்கிறதே வந்து கான்ஸ்டண்ட்டான ப்ராஃபிட் தான். ஏன்னா ஸ்டாக்கோட வால்டாலிட்டியும் வந்து கம்மி தான், டைம் ஃப்ரேமும் வந்து கம்மி. அதனால் இதில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ்லேயே வந்து வெளியே வந்துடுங்க. ஓகே, உங்களுக்கு ப்ரீவியஸ் டேயும் காட்டுறேன். ஓகே, இப்போ ப்ரீவியஸ் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து ஃபஸ்ட் கேண்டில் 20ஆம் தேதி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹை வந்து 298.60, லோ பார்த்தீங்க அப்படின்னா 297.50. ஓகே, அடுத்து செகண்ட் கேண்டிலில் பிரேக் ஆகலை, தேர்ட் கேண்டிலில் வந்து ஹை வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு அன்றைக்கி ஹை பிரேக் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ உங்களால் அன்றைக்கி வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் இதில் வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி 1 மினிட்டோட ஹை லோ, அவ்வளோதான். ஒரு நிமிஷம் மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணிவிட்டு ஹை லோ வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சதுக்கப்புறம் அது பிரேக் ஆனோடனே நீங்கள் வந்து பை இல்லாட்டி செல் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதான் 1 மினிட்டில் ஃபஸ்ட்டு கேண்டில். இந்த கேண்டிலோட லோ பார்த்தீங்கன்னா 294.77, ஹை பார்த்தீங்க அப்படின்னா 295.40. ஹை வந்து பிரேக் ஆகிடுச்சு செகண்ட் கேண்டிலில். பிரேக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அன்றைக்கி வந்து நிறையவே வந்து ப்ராஃபிட் மூவ் ஆகிருக்கு. மார்க்கெட் மேலே போய் நல்லாவே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ஹை பிரேக் ஆச்சுன்னா பை பண்ணணும், அதே இப்போ லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செல் பண்ணணும். ஸோ இதான் வந்து இந்த 1 மினிட் ஸ்ட்ராட்டஜியோட இது. ஆனால் இதில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா ரொம்ப லெஸ் வால்டைலான ஸ்டாக் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ப்ரீவியஸ் டே கூட பாருங்கள், 18. இதுதான் 1 மினிட்டு. இதில் ஹை பிரேக் ஆகிருக்கு நெக்ஸ்ட் கேண்டில், அன்றைக்கி வந்து மேலே போயிருக்கு.
லைக் இது எஸ்பிஐயில் தான் ஒர்க் அவுட் ஆகுமா, எஸ்பிஐ வச்சு தான் இது பண்ண முடியுமானா, இல்லை நிறையா ஸ்டாக்ஸ்லேயும் வந்து ஒர்க் அவுட் ஆகும். முன்னே சொன்ன மாதிரி தான் லெஸ் வால்டைல் ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா கோல் இந்தியா, கோல் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இந்த ஸ்டாக் எடுத்தேன் அப்படின்னா நான் அப்சர்வ் பண்ணதில்ல, இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துலேயே வந்து செம்ம மூமெண்ட்ஸ் வந்து கொடுத்துரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணே பண்ணையில உங்களால் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். இதான் வந்து ஃபஸ்ட் கேண்டில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கு ஹை வந்து 250.90, அன்றைக்கி லோ பார்த்தீங்கன்னா 248.36. ஓகே, இப்போ உங்களுக்கு லோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கேண்டில் வந்து பிரேக் ஆகி உங்களுக்கு அன்றைக்கி கீழே வந்துருச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கிறதே வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதில் இப்போ உங்களுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து பெரிய மூமெண்ட் வந்து கொடுத்துருச்சு சின்ன ஸ்டாக்கில். ஸோ இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துலேயே ரொம்ப பெரிய மூமெண்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இதில் ஒரு 1 பாயிண்ட் அந்த மாதிரி என்ட்ரிலே வந்து வெளியே வந்துருங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷத்துலவே வந்து ரொம்ப மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் மினிட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து மூவ் ஆகும். மார்க்கெட் வந்து அடுத்த ஒரு நிமிஷம் கேண்டில் மூவ் ஆகையில் கொஞ்சம் மெதுவாக மூவ் ஆகும். ஸோ அதுக்காண்டி தான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் வந்து லோ வால்டைல் ஸ்டாக்ஸ் எடுக்கல உங்களால் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்கேட்டு, கோல்கேட் ஸ்டாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 மினிட்டோட லோ ஹை பாருங்கள், இதான் வந்து லோ 1322. அதே இப்போ ஹை பார்த்தீங்கன்னா 1327. ஸோ அன்றைக்கி நெக்ஸ்ட் கேண்டிலில் ஹை பிரேக் ஆகுது, பிரேக் ஆனதுக்கப்புறம் அன்றைக்கி உங்களுக்கு வந்து மேலே போயிடுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். ஒரு நிமிஷத்தை வச்சே உங்களால் அப்சர்வ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். ஹைலோ மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க, இது அதோடய ப்ரீவியஸ் டே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலும் லோ பார்த்தீங்கன்னா 1325, அதோடய ஹை பார்த்தீங்கன்னா 1328, அதோடய ஹை பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி மேலே போயிருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்படின்றத பார்த்தீங்க. இதுக்கு ஸ்டாக்ஸுக்கு வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது, நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டாக்ஸும் வந்து இதில் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். இப்போ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி இந்தியா வெப்சைட் போயிருங்க. இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களால் ஸ்டாக்கோட வால்டாலிட்டிஸ் வந்து ஃபைன் பண்ண முடியும். ஸோ அதுக்காண்டி இந்த வெப்சைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு இந்த ஈக்விட்டி இருக்குல்ல, இதில் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் பார்க்க நினைக்கிற ஸ்டாக்கை வந்து இதில் டைப் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லிங்க் வந்து வரும், என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் நீங்கள் எந்த ஸ்டாக் வந்து கொடுத்தீங்களோ அந்த ஸ்டாக்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்பீங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டெய்லி வால்டாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா, இது தான் வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ண போகிறோம். இதில் 1.71 இருக்குங்களா, இது வந்து 1 to 2 வச்சுக்கோங்க வால்டாலிட்டி. 1 to 2 இருக்க வால்டாலிட்டி ஸ்டாக் நீங்கள் எதை வச்சு இந்த 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். வால்டாலிட்டி 2 மேலே இருந்தாலும் உடனே வந்து ஹைலோ வந்து மாற்றி மாற்றி ஹிட் ஆகும், ஸ்டாப்லஸ் ஹிட் ஆகிற மாதிரி ஆயிரும். அதே இப்போ வந்து 1 கீழே வால்டாலிட்டி இருந்தாலும் ஸ்டாக் ரொம்ப மூவ் ஆகாது. ஸோ அதுக்காண்டி தான் வந்து 1 to 2 இருக்க மேக்ஸிமம் ஒரு 1.10 to 2 இருக்க ஸ்டாக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வால்டாலிட்டி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணல உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஸ்டாக் ட்ரேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இது கோல்கேட் பார்த்தீங்க அப்படின்னா அதர் இன்ஃபர்மேஷன் 1.88. ஸோ இந்த மாதிரி வால்டாலிட்டி 2 கீழே 2 இல்லாட்டி 2 கீழே இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து 1 மினிட்ல வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த இதை வச்சு தான் வந்து வால்டாலிட்டி வந்து உங்களால் ஈஸியாக ஃபைன் பண்ணிக்க முடியும். நீங்கள் பார்க்க நினைக்கிற ஸ்டாக்கையும் இதில் வச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிளாஸும் எடுக்கிறோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்யூச்சரில் இது போன்ற வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.